முக்தி அளித்தற்கும் அலபாகமு கடைக்கண் பாலித்து தேகமுறத்தோகான் பிணிப்பித்தும் அந்த முதல் ஆரத்துவாவும் அண்டத்தார் அத்துவாக்களும் ஜமிழ்பிற்கூட்டுவித்து மாறிவரும் இருரண்டு தொற்றத்து எழுபுறப்புள் யோனியன் பான அரவந்தன் நான்கு நூறாயிரத்துள் தீர்வறிய கண்மத்துக்கீடாய் கரங்கும் சகடமும் போல் செம்புத் தொழிலை திரோதித்து முன்னிறைய சொர்க்காதி புகமலான் திப்பித்து பக்குவத்தால் நற்காரனும் சிறித நன்னதலும் தர்க்கமிடும் தொன்னூறு தோறும் அது அதுவே நன்னூல் அனத்திருந்த நாட்டுபுத்தும் முன்னூல் விரத முதலாய பல மேதவத்தின் உண்மை சரியை கிரியா யோகம் சாருவித்து அருள் சாலோக சாமீப சாரூபுசித்து ஆலோகந்தன் அகற்றுவித்தன் ஆள்வகையாம் சத்தினிபாதந்தருதற்கு இரவனையும் ஒத்து வருங்காலம் உளவாகிபத்த மலைபறிபகருமளவர் பன்னால் அலமறுதல் கண்ணுற்றி உலவாத அறிவுக்கு அறிவாகி அவ்வறிவிற்கேட்டான் எரியர் செரு செறிந்த நிலை நீங்கி பெரியாக திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்று ஓர் திருப்பேர் கொண்டு திருநோக்கால் உள்வினையை போக்கி உடல் அறுபத்தெட்டு நிலமேழும் அத்துபாக்கள் இருமூன்றும் பாழாக ஆணவமான படலங்கிழித்து அறிவிற்கானறிய மெய்ஞான கண்காட்டி போனும் அடிஞானத்தார் பொருளும் ஆன்மாவும் காட்டி அடியார்பூன முற்றுங்காட்டி முடியாது தேக்கபரமானது தள்ளாமதவாகி இங்கும் நிக்க மனன்று நிலை காட்டி போக்கும் பரவும் நினைப்பும் மரப்பும் பகலும் விரவும் கடந்து உலவா இன்பம் மறுபத்து கண்மம் மலத்தார்க்கும் மலர்க்கம் மூன்றும் தாஷனையும் மண்மழும் மானுமுடன் மால்வடை மேல் மின்னடத்து பூத்த பவளப்பொறுப்பொன்று வள்ளிவர்ப்பில் வாய்த்தனைய தெய்வ வடிவாகி முருகாச்சரன் கந்தர்கலிவன்பா பார்த்துட்டு இருந்தோம் போன தடவை இந்த இது வரைக்கும் இந்த சைவ சித்தாந்தத்தை பற்றி பார்த்தோம் முருகன் இருள் மலத்துள் மோகமுறும் பல்லிற்கு முக்தி அளித்தற்கு நம்மள மாதிரி மாயையில் மோகத்தில் இருக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கதி கிடைக்கணுங்கிறதுக்காக குருபர்ன் நின்று ஓர் திருப்பேர் கொண்டு குருவாக வந்து திருநோக்கால் ஊழ்வனையை போக்கி தன்னுடைய பார்வையினாலேயே நம்ம பண்ணியிருக்கிற வினைகளை நீக்கி திருவனையால் ஊவினையை போக்கி உடலர்பட்டு நிலமேழும் அத்துவாக்களிருமொன்றும் பாழகான மனமுடல் கீழ்த்து அறிவிற்கானிய மெய்ஞான கண்காட்டி அறிவால பார்க்க முடியாத மெய்ஞானத்தை காட்டி யான் எனது அற்ற இடமே திருவடியா அந்த உருவத்தை எப்படி இமேஜின் பண்ண சொல்ல சொல்லிக்கிறான்னாக்க தோன்றவரும் யான் எனது தன்னுடைய நிலை நான் என்ன சுத்தி இருக்கிறது அப்படிங்கிற எண்ணமே அழிஞ்சு போனால் என்ன இடம் இடம் இருக்குமோ அந்த இடம்தான் முருகனுடைய திருவடி மோன பரமானந்தம் முடியாக மௌனத்துல வருகின்ற பரமானந்தம் அவருடைய முடியாக ஞானமே திருவுருவமாக இச்சை செயல் அறிவு இது மூன்றும் மூன்று கண்களாக அருளதுவே செங்கை அலரா அருள் கையில் மலர் போல இருநிலமே சந்நதியாக நிற்கும் தனிச்சுடரே எவ்வுயிருக்கும் பெண்ணமரன்ற பெருமானே எல்லா உயிர்களுக்கும் பிரிஞ்சு இல்லாமல் நம்மளுடைய உயிரை இயக்குவிக்கிற சக்தியாக இருக்கின்ற பெருமானே அப்படின்னு சொல்லி போன முதல்ல நிறுத்தினோம் இதுக்கு அடுத்தது வருது இந்த இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது வந்து முருகனுடைய கேசாதிபாத வர்ணனை இருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் கொண்டு வருவார் முதல்ல தலையிலேருந்து ஆரம்பிக்கலாம் மின்னுருவம் தோய்ந்த மின்னல் போன்ற உருவம் உள்ள நவரத்ன சுடர்மணியார் செய்த பைம்பொன் வாய்ந்த கிரண மணிமுடியும் நவரத்ன மணிகளால செய்த தங்கத்தினால பைம்பொன் தங்கத்தினால செய்த கிரண மணிமுடி அவருடைய தலையில இருக்கிற கிரீ கிரீடமும் தேய்ந்த பிறை துண்டு சந்திரன் இளம் சந்திரன் அது வந்து இரு மூன்று நிறை அதில் டூ தேர்ட்ஸாக ஆஃப் உடச்சாக்க உடச்சி பதிச்சாக்க இரு மூன்று நிறை தோன்ற பதித்தனைய புண்டரம்பூத்தன் உதற் பொட்டழகம் அவருடைய பொட்டு ஒரு தாமரப்பூ அதில் ஒதிச்சதுனாக்கா எப்படி இருக்குமோ அது போல இருக்குமா விண்ட பருவமலர் புண்டரீகம் பன்னிரண்டு பூத்தாங்கு தாமர ஒ பாதியா உடச்சாக்க இருக்கிற மாதிரி ஆஹ் அதுல இருந்து ஒரு ஒரு பீஸ் பீஸா எடுத்து வச்சது மாதிரி பன்னிரண்டு கண்கள் இரு மூன்று நிறை தோன்ற பதித்தனையுண்டரம் புண்டரிகம் பன்னிரண்டு பூத்தாங்க அருள் பொழியும் கண்ம மலர் ஈராறும் ஆஹ் பன்னெண்டு கண்கள் பருதி பலவும் எழுந்து சுடர்பாலித்தார் போல குலவும் அகர குழையும் தொங்குகின்ற குழை பல சூரியர்கள் எழுந்து சுடர் வெளிச்சம் அடிக்கிற மாதிரி இருக்கின்ற மகர குழைகளும் நிலவு உமிழும் சந்திரன் மாதிரி குளிர் குளிர்மை தருகின்ற பொன் உருவல் புன்முறுவல் பூத்து பூத்து அலர்ந்த புன்முறுவல் பூத்து விரிஞ்சிருக்கின்ற பூங்குமத செவ்வாயும் ஒரு அலர்ந்த பூ மலர்கின்ற பூ எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கின்ற வாயும் ஜென்ம விடாய் தீர்க்கும் திருமொழியும் அந்த வாயை விட அந்த வாயிலேருந்து வருகின்ற மொழி வாக்கு தெய்வ வாக்கு ஜென்ம விடாய் ஜென்ம விடாய் விடாய்னா நோய் பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய நோய் அவருடைய வாய் வாக்கிலேருந்து வரும் அதுக்கப்புறம் முருகனுடைய ஆறு முகத்துக்கு நிறையா பேர் வருணனை சொல்லியிருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏறுமுகம் ஏறு ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றுன்னு அருணகிரிநாதர் சொன்னது கேட்டிருக்கோம் இப்போ அதே மாதிரி குமரகுருபுரர் ஆறு முகத்துக்கு என்ன வரணும்னு சொல்றான்னு பார்க்கலாம் விண்மளிதோல் வெவ்வசுரர் போற்றுசைக்கும் வஞ்சூரனை தடிந்து வீரமுடைய தோள்களை உடைய அசுரர்கள் போற்றுகின்ற சூரபத்மனை தடிந்து அவனுக்கு தண்டனை கொடுத்து தெவ்வருயிர் சிந்தும் திருமுகமும் அப்படி இருந்தும் அந்த முகத்திலேருந்து உயிர் கள சிந்தர் தான் ஏன் சூரபத்மனுக்கு பெருவாழ்வு கொடுத்தவர் இல்லையா அவர் சம்ஹாரம் பண்ணலையா உயிர் சிந்துகின்ற திருமுகமும் அது முதல் முகம் எவ்வுயிர்க்கும் ஊழ்வினையை மாற்றி ஒளவாத பேரின்ப வாழ்வு தரும் செய்ய மலர்முகமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருக்காரு ஊழ்வினை நம்ம வந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துடைய தத்துவம் நம்ம செய்த வினைகளுடைய பலனை நம்ம அனுபவித்தே ஆக வேண்டும் நல்வினையாக இருந்தாலும் தீவனையாக இருந்தாலும் அதுதான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்ங்கிறது அந்த ஊழ்வினையை மாற்றி அதை நம்ம கிட்டேந்து எடுத்து உலவாத பேரின்ப வாழ்வு என்றைக்கும் விட்டு விட்டு போ நம்மளை விட்டு போகாத பேரின்ப வாழ்வு அது முக்தி மோக்ஷம் சா சாயுஜம் அப்படிங்கிற அந்த வாழ்வை கொடுக்கக்கூடிய இரண்டாவது முகம் சூழ்வோர் வடிக்கும் பழமறைகள் ஆகமங்கள் யாவும் முடிக்கும் கமலமுகம் தன்னை சுத்தி இருக்கின்றவர்கள் சொல்கின்ற வேதங்கள் ஆகமங்கள் இது எல்லாத்தையும் கேட்டு அதுல உள்ள அதை முடிக்கின்ற அதோட அவர்களோட இணைந்திருக்கின்ற ஒரு மூன்றாவது முகம் விடுத்து அகலா பாச இருள் துறந்து பல்கதிரர் ஜோதி விடும் வாசமலரோதன மண்டலமும் நம்மளை விட்டு அகலாமல் இருக்கக்கூடிய ஒரு இருள் இருள் என்னன்னாக்கா பாச இருள் இந்த பாச பந்தத்துல தான் நம்மளை இந்த வாழ்க்கையில கட்டி போட்டிருக்கு ஆனா இந்த மூன்றாவது முகத்துல இந்த பாச இருள் கிடையாது அந்த பாசருள் இரு இருள் இல்லாததுனால பல்கதிரல் ஒரு தேஜஸ்ல ஒளிவிடுகின்ற வாச மலர்வதன மண்டலமும் அது மூன்றாவது முகம் நேசமுடன் போகமுறும் வள்ளிக்கும் புத்தேழு பூங்கொடிக்கும் மோகமளிக்கும் முகமதியும் போகமுறும் வள்ளிக்கும் வள்ளிக்கும் புத்தேழு தெய்வ யானை இவர்கள் ரெண்டு பேர் கூடையும் இருக்கின்ற மோகமளிக்கும் முகமதியும் தாகமுடன் வந்து சேர்ந்தோர் தாகமுடன் எதோ ஏதோதோ வேணும் தண்ணீர் தாகம் இல்லை தனக்கு எத்தனையோ விஷயங்கள் வேணும்னு ஆசைப்பட்டு காலடியில் வந்தவர்களுக்கு மகிழ வரம்பலமும் தந்தருளும் தெய்வமுகத்தாம் அமறையும் முருகனிடம் ஊழ்வினையை மாற்றி கொடுன்னு கேட்டாக்க ஊழ்வினையை மாற்றி உலவாத பெரும்ப வாழ்வு தரும் செய்ய முடியும் ஆனால் எனக்கு வாழ்க்கை வேண்டும் எனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு காரை கொடு வீடு கொடு அதை கொடுன்னு கேட்டாலும் அதுக்கும் கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்கார் மகிழ வரம்பலமும் தந்தருளும் தெய்வமுகத்தாம் அமறையும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப பண்ணி இப்ப பன்னிரண்டு கைகள் என்னென்ன செய்யறதுன்னு பாக்கலாம் கொந்தா விழுந்த வேரி குடம் வேரி கடம்பும் விரை குரபும் வேரி கடம்பும் கடம்புல பண்ணின மாலையும் அதுக்கு அடுத்தது பூத்தலர்ந்த பாரப்புய செயலும் பன்னிரண்டும் ஒரு பூ பூத்தல மலர்ந்து விரிஞ்சிருக்கிற மாதிரி பன்னிரண்டு கைகள் சுத்தி இருக்கின்றதான் அது என்னென்ன பண்றது ஆறமுதம் தேவர் கூதமும் திருக்கரமும் தேவர்களுக்கு அமுதம் கொடுக்கின்ற கரம் ஒன்று சூர்மகளிர் மேபக்குழைந்த மென்கரமும் சூர் மக மகரி மகளிர் வள்ளி தெய்வானையை அணைத்திருக்கின்ற கர கரமும் ஓவாது மாறுபிழிந்த மலர்கரமும் எப்போதும் ம மழை பொழிகின்ற கரமும் பூந்தொடையல் சேர அணிந்த திருக்கரமும் மாலையை பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு கரமும் மார்பகத்தில் வைத்த கரதலமும் ஒரு கை நெஞ்சில் இருக்கின்றது வாம கரங்கம் ஒரு கை இடுப்பில் இருக்கின்றது உய்த்த குரங்கில் ஒரு கரமும் ஒரு ஒரு கை தொடையில் தொடையில இருக்கின்றது மொய்த்த சிறு தொடி கையும் தொடிங்கிற அந்த மா மணி மா ஒரு ஒரு இதை பிடிச்சிட்டு இருக்கிறதும் மணி சேர்ந்த தடங்கையும் அதுக்கப்புறம் கழுத்துல உள்ள ஜபமாலையை பிடிச்சிட்டு இருக்கிற கையும் கருவு சமர் அங்குசம் கையும் போருக்கு எடுத்து எடுத்துக்கொண்டு கொண்டு போகின்ற அங்குசத்தை கையில வச்சிருக்கிற இருக்கிற ஒரு கையும் போர் அதிர் கேடகம் சுழற்றும் மங்கைத்தலமும் ஒரு கையில கேடகம் சுழற்றுகின்றது கேடகம்னாக்க ஷீல்ட் கதிர்வாழ் விதிர்க்கம் கரமும் ஒரு கையில வாழ் முதிராத இப்படி பன்னெண்டு கையை அதுக்கப்புறம் முந்தி முதிராத கும்பமலை செவ்வாய் கொடி கடையார் அம்பொன் மணிப்பும் நான் இப்படி பன்னெண்டு கையை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது மற்ற அதுக்கு வருகின்றார் முதிராத கும்பமலை செவ்வாய் கொடிகடையார் வள்ளி தேவானை குறிக்கின்றார் அந்த இடத்துல வேட்டு அணைந்த விருப்பத்தோடு அணைந்த அம்பொன் மணிப்பூன் மார்பம் பலவிதமான போட்டு மார்பம் மார்பகமும் பைம்பொன் புரிநூலும் தங்கத்தினாலான பூநூலும் திரு போட்டு இருக்கிற புரிநூலும் கண்டிகையும் பூம்பட்டு உடையும் இடுப்புல வச்சிட்டு ஆபரணம் கண்டிகையும் பூம்பட்டு உடையும் பட்டநாளும் அரைஞானம் அரைஞான் கயிறும் கச்சை அழகும் கச்சையில இருக்க கச்சை கச்சைனாக்க இந்த தொடையில எடுத்திருக்கிற வஸ்திரத்துக்கு பேர் கச்சை திருவறையும் நாதக்கழலும் பாதத்துல இருக்கின்ற தண்டை நகுமணி பொற்கிண்கிணியும் அதே பாதத்துல கிண்கிணியும் சதங்கை பாதத்தணிந்த பரிபுரமும் பரிபுரம்ங்கிறது ஷூ பாதத்தில் அணிந்த பரிபுரமும் இது எல்லாத்தையும் இருக்கின்ற ஜோதி இளம்பருதி இளம்பருதி இளமையான கா உதிக்கின்ற சூரியன் அந்த யங் சூரியன் இருந்து உதிக்கும் பொழுது அந்த ஒரு ரெட்டிஷ் கலரில் பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி உள்ள சூரியன் நூறாயிரம் கோடி சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதாவது பலபலன்னு இருக்கின்றது பட் தாங்கக்கூடிய சூடு தாங்கக்கூடிய லைட்டு அது மாதிரி ஜோதி இளம்பருதி நூறாயிரம் கோடி போல வளம் தரு தெய்வீக வடிவம் அப்படிப்பட்ட அந்த நூறாயிரம் கோடி சூரியன்கள் வந்திருந்தாலும் நமக்கு வளமை நம்மளுடைய வாழ்க்கையை மேல கொண்டு வருகின்ற தெய்வீக வடிவம் இந்த தெய்வீக வடிவத்தை உழந்த நிற்கண்டு போர்க்கு இந்த வர்ணனையை நம்ம வந்து சிந்திக்கும் பொழுது அந்த முருகனுடைய உருவம் நம்மளுடைய நெஞ்சுக்குள்ள வருகின்றது இல்லையா அத சொல்லுகின்றார் அந்த மாதிரி உழந்த நில் கண்டு ஆதரிப்போர்க்கு ஆறுயிராய் அன்பர் அகத்தாமரையின் மீதி இருக்கும் தெய்வ விளக்கொழியே இந்த வர்ணனைய கண்ண மூடி ஒரு நிமிஷம் முருகனை நினைச்சு செஞ்சுட்டாக்க நம்மளுடைய அகத்தாரமர தாமரையில தெய்வ விளக்கொழியாக அவர் வந்து இருப்பார் அப்படின்னுட்டு குமரகுருகரை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு இதோட இன்னைக்கு இந்த வர்ணனையை முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சைவ சித்தாந்தம் திருப்பி ஒரு ஸ்மால் பார்ட் வரும் அதுக்கப்புறம் கந்த புராணம் வரும் ஓகே அது இது பண்ணலாம் இன்றைக்கி வந்து இந்த ராமன் ஐயாவுடைய திருப்புகழ் புக்கை போட்டிருக்கேன் அவர் நம்ம எல்லாரும் மீட் பண்ணியிருப்போம் முக்கால்வாசி நிறையா பேர் பார்த்துருப்பீங்க திருவாசகம் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் திருப்புகள் மேலேயும் ரொம்ப பற்று அவருக்கு அதனால் அவராக தேடி நூற்றி எட்டு திருப்புகழ்கள் ஆக்சுவலாக நோட் புக்கில் ஏதோ வச்சுருந்தாரு நூறு திருப்புகள்னு நூறு திருப்புகள் போட்டார் இருந்த புக்கு அதுக்கப்புறம் நான் நூற்றி எட்டு போடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இன்னொரு எட்டு திருப்புக்கள் அவராக ஆட் பண்ணி இதை பண்ணி பண்ணி இது பண்ணியிருந்தாரு அவருடைய ஞாபகார்த்தத்துக்காக ஒரு ரெண்டு பாட்டை பா இன்றைக்கி பாடலாம்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் ஒரு பாட்டை நான் முன்னாடியே எடுத்திருந்தேன் அது வந்து இதில் இருக்குமான்னு யோசிச்சிருந்தேன் புக்கில் இருந்தது ஸோ அவருடைய ஞாபகாரத்துக்காக இன்றைக்கி ரெண்டு திருப்புகள் பாராயணம் பண்ணலாம் முதல்ல அந்த புஸ்த புஸ்தகத்தில் நாற்பத்தி ஆறாவது பக்கம் இரவாமல் பிறவாமல் உங்களுக்கு டைம் இருந்ததுனாக்கா அந்த புக்குடைய இனிஷியல் பார்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்கள் அவர் எழுதி வச்சுருக்கார் கொஞ்சம் அவருடைய உரையெல்லாம் எழுதி இது பண்ணியிருக்கார் அவருடைய நூற்றி எட்டு திருப்புகழ்கள் சேர்த்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சே அவரே தேர்ந்து எடுத்து எடுத்து கொடுத்து அவருடைய குடும்ப வரலாறு இது எல்லாத்தையும் போட்டிருக்காங்க ஓகே அது ஒரு நிமிஷம் படிச்சு பாருங்கள் இப்போ நாற்பத்தி ஆறாவது பக்கத்தில் அதில் இந்த பாராயணத்தாரங்க